ஒரு தகவல் வருது, பன்றிகள் மற்றும் ஆடுகள் மேய்க்கிறவங்க இருக்கிறாங்க அந்த பகுதியில், காட்டுப்பகுதின்றதுனால. கடந்த சில நாட்களாகவே மாலை நேரங்களில், இரவு நேரங்களில் துப்பாக்கி முனையில், அருவாள் முனையில் இந்த பன்றிகள் மற்றும் ஆடுகளை கடத்தி செல்கின்றனர். வழிப்பறியும் நடக்குது அப்படின்னு ஒரு தகவல் வருது. திரு கருணாகரன் என்பவர் சமயபுரத்தில் ஆய்வாளராக இருந்தார். அவர் வந்து இப்போ காத்திருப்பு பட்டியலில் டிஐஜி ஆஃபீஸில், துணைத்தலைவர், காவல்துறை துணைத்தலைவர் திருச்சிராப்பள்ளி அவருடைய அலுவலகத்தில் இப்போ காத்திருப்பு பட்டியலில் இருக்கார். கடந்த தீபாவளி பண்டிகை நேரத்தை அந்த சமயத்தில் அவரை சிறப்பு பணிக்காக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துக்கு அனுப்பிச்சார். அது என்ன பணிக்காக அனுப்பினார் அப்படின்னா, ரவுடிகள் அண்டு சமூக விரோதிகளுடைய ஆக்டிவிட்டீஸை வாட்ச் பண்ணுறதுக்காக அவர் அனுப்பியிருந்தாங்க. நம்ம என்ன பண்ணியிருந்தோம், அவரை ஒரு தனிப்படை அவருக்காக அமைத்து, அவர், திரு கருணாகரன் மற்றும் சார்பு ஆய்வாளர் திரு வினோத் மற்றும் சில காவலர்களை இந்த சிறப்பு பணியில் தனிப்படை அமைத்திருந்தோம். அந்த தனிப்படைக்கு இந்த தகவல் கிடைக்குது, இந்த சாணமங்கலம் அப்படின்ற காட்டுப்பகுதியில் இந்த வழிப்பறிகள் நடக்குது, குறிப்பாக துப்பாக்கி முனையில், அரிவாள் முனையில் இந்த பன்றிகள் மற்றும் ஆடுகளை எடுத்துகிட்டு போய் அங்கே இருந்து ஏதோ இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற தகவல் கிடைக்குது. இன்று சுமார் 12 மணி அளவில் இந்த தனிப்படை சாணமங்கலம் இடத்துல போய் ரோந்து மேற்கொள்கிறாங்க. ரோந்து மேற்கொள்ளும் பொழுது ஒரு நபர் இவங்களை தாக்குறார். கண்டவுடன் ஆய்வாளருக்கு அடையாளம் தெரியுது. அவரின் பெயர் வந்து ஜெகன் என்கின்ற கொம்பன் ஜெகன். அவர் வந்து ஒரு A+ கேட்டகிரி ரவுடி. ஆர்கனைஸ்ட் கிரைம் இன்டெலிஜென்ஸ் யூனிட் கிளாஸிஃபிகேஷனில் A+ கேட்டகிரி ரவுடியாக இருக்கிற அவர் வந்து ஒரு கேங் லீடர். அவருக்கு கீழே பல அசோசியேட்ஸ் இருக்கிறாங்க, பல கேங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அவர் வந்து ஏறத்தாழ 53 குற்ற வழக்குகளில் ஈடுபட்டுள்ளார். அவர் மேலே 5 கொலை வழக்குகள், 4 கொலை முயற்சி வழக்குகள் மற்றும் வழிப்பறி, இந்த மாதிரி நிறைய வழக்குகள் அவர் மேலே இருக்குது. அவருன்னு அடையாளம் கண்டுகிட்ட பிறகு அவர் காவல்துறையினரை தாக்கியிருக்கிறார். திரு வினோத் அவர்களை வந்து வெட்டியிருக்கிறாரு. ஆய்வாளரை தாக்க முற்பட்டிருக்கிறார். அந்த நேரத்தில் தற்காப்புக்காக, இதில் எதை வச்சு தாக்குறாரு அப்படின்னா, பெட்ரோல் பாமும் கண்ட்ரிமேட் பாம்ஸும், நாட்டு வெடிகுண்டு மற்றும் அந்த மொலட்டாவ் காக்டெயில்னு சொல்லுவாங்க இல்லையா, பெட்ரோல் பாம், அதை வச்சு தாக்கியிருக்கிறாரு. எஸ்ஐயுடைய கையில், இடது கையில் வெட்டியிருக்கிறார். தற்காப்புக்காக ஆய்வாளர் வந்து ஃபயர் ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு 2 ரவுண்டு. அதில் வந்து அவர் காயம் பட்டுறார். 108 ஆம்புலன்ஸ் மூலமாக அவரை லால்குடி மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே டாக்டர்ஸ் வந்து அவருக்கு அவசர சிகிச்சை பண்ணுறாங்க. பலனின்றி உயிரிழந்துடுறார். இப்போ அவருடைய பிரேதத்தை வந்து திருச்சிராப்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க. காயம்பட்ட சார்பு ஆய்வாளரும் மருத்துவமனை சிகிச்சையில் உள்ளார். ஏதாவது கேள்வி இருந்தால் சொல்லுங்க. இது வந்து காவல்துறையுடைய போலீஸ் ஃபயரிங் இன்சிடெண்ட், அதுதான் அதோடைய டேர்ம், என்கவுண்டர் இல்லை, போலீஸ் ஃபயரிங் இன்சிடெண்ட். இவர் இந்த பகுதியில் இருக்கிறாரு அப்படின்ற முன் தகவல் இல்லை. அந்த பகுதியில் இந்த மாதிரி வழிப்பறிகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு டீம் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா இவர் இருக்கார். இந்த சம்பவங்கள்லாம் முடிஞ்சு ஹாஸ்பிட்டல்லாம் போயிடுறாங்க. அதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம சிறுகனூர் ஆய்வாளர் போய் அங்கே எஸ்ஓசியை பார்க்குறாரு. சீன் ஆஃப் கிரைமை பார்க்கும்போது ஒரு நாட்டு துப்பாக்கி, சில பெட்ரோல் பாம், சில இந்த பட்டாசு பொருளில் சணல் போட்டு செய்வாங்க, சணல் வெடிகுண்டுன்னு, அதெல்லாம் நாட்டு வெடிகுண்டு, சணல் வெடிகுண்டுன்னு சொல்லுவாங்க, அதை தயாரித்து வச்சுருந்துருக்கிறார் ஒரு மறைவான பகுதியில். அவர் வந்து இந்த மாதிரி குற்ற செயல்களில் ஏற்கனவே ஈடுபட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் கூட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதிலெல்லாம் அவர் ஷேர் பண்ணியிருக்கிறார். இப்போ வளர்ந்து வர ரவுடிங்களுக்கு இவர் ஒரு கேங் லீடர் மாதிரி செயல்படுறார். இல்லை, இந்த பர்டிகுலர் போலீஸ் ஃபயரிங் இன்சிடெண்ட்டில் அந்த மாதிரி எதுவும் தகவல் இதுவரைக்கும் வரல. இப்போ நடந்திருக்கு, முதல் தகவல் அறிக்கை ஃபைல் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் நீதிபதியுடைய விசாரணைக்கு அனுப்ப போகிறோம், அதற்கப்புறம் என்ன வருதுன்றதை பார்க்கணும். ஏப்ரல் 19
இவருக்கு அந்த வரலாறு இருக்குது, குற்ற பின்னணி இருக்குது. இவர் வந்து பல இடங்களில் இந்த மாதிரி எக்ஸ்டார்ஷன் பண்ணுறாரு, ராபரி பண்ணுறாரு. இவருடைய வழக்குகளோட ப்ரொஃபைல் எடுத்து பாருங்கள், 53 வழக்குகள். அதில் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் 8 வழக்குகள், மற்றபடி பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாநகரம், வேடசந்தூர், அரவக்குறிச்சி, கிச்சிப்பாளையம், கீரனூர், எல்லா மாவட்டத்துலேயும் இவருடைய மூமெண்ட் இருக்குது. பல இடத்துல பல கேங்ஸோடு இன்வால்வ் ஆகியிருக்கிறாரு. இவருக்கு நிறைய இந்த சிறையில் இருக்கிற டைமில் என்ன பண்ணியிருக்கிறாரு, இவர் கூட நிறையா கூட்டாளிகள் இருந்திருக்கிறாங்க, அவங்க கூடலாம் சேர்ந்து பல திட்டமிடலாம் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாரு. இவர் நீங்கள் சொல்கிற மாதிரி பல முக்கியஸ்தர்களை மிரட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எங்கக்கிட்ட புகாராக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் வரலை, பட் அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு கேங்ஸ்டர் தான் இவர்.